பார்க்க போற லெசன் நியூ லெசன் லெசன் நம்பர் 15 நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அதனை பத்தின ஐடியா கண்டிப்பா இருக்கும். நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது தான் இல்லையா? நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னாலே என்னது, நரம்புல பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த ஒரு அனிச்சை செயல் அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கு இல்லையா, பின்னாடி இருந்து யார் நம்மள பார்த்தாலும் நமக்கு தெரியும். நீங்க என்ன ஒரு இன்ட்ரெஸ்டான ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம மேல யாராவது தொட்டாலோ கூப்பிட்டாலோ இல்ல பூச்சி தெரியாம ஏதோ ஒண்ணு மேல விழுது அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆகும், சட்டுன்னு நம்ம வந்து உடனே அதை தட்டி விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அது மாதிரி செய்யறதுக்கு எது உதவுது, ஃபுல்லுமே நம்ம கிட்ட இருக்கிற நரம்புகள் தான் அதை தூண்டுது. டக்கு நம்ம தொடும் போது அந்த நரம்புகள் தான் உன்னை யாரோ தொடுறாங்க, உன்னை உன் பேர்ல ஏதோ ஒரு பூச்சி ஊடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுக்கறது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் தான். அந்த நரம்புகள் தான் நமக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரியா? அப்ப இந்த இதுலதான் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தூண்டல் துலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தூண்டல் துலங்கள் அப்படிங்கிற அந்த இரண்டு வார்த்தைக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே என்னது தெளிவா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது. நம்ம இப்படி வந்து நம்மள யாரோ பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம திரும்பி பார்ப்பது, கூப்பிட்டா முகத்தை நம்ம உடல்ல நம்ம என்ன பண்றது, நம்ம தொட்டா திரும்பி பார்க்கணும், மேல விழுந்தா செயல்படுத்தணும் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் என்னது, நம்ம ரிப்ளை பண்ணக்கூடிய எதிர்வினை செயல் தான் நம்ம தூண்டல் அப்படின்னு சொல்றது. சரியா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல தூண்டல். அடுத்தது துலங்கள். துலங்கள் அப்படின்னு சொன்னா என்னது, ஒவ்வொரு உயிரினமும் நம்ம அதுக்குண்டான என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்றோம். ஃபீலிங்ஸ் எல்லா விஷயங்களுக்குமே நம்ம என்ன பண்றோம், அதற்கு உண்டான பதிலையும் கொடுக்கறோம் அப்படிங்கிறது அத துலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ எல்லா உயிரினங்களுக்குமே தூண்டலும் இருக்கு துலங்களும் இருக்கு. தூண்டல்னு சொல்றது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சரியா? நம்ம அது நம்ம பேர்ல வர மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா நம்ம ஃபீல் பண்றோம், வெயில் அடிக்குதுன்னு சொன்னா நம்ம உடம்புல ஹீட் ஆகுது அப்படின்னு செய்யறோம். அதற்கு என்ன நம்ம ரிப்ளை பண்றோம், அதற்கு உண்டான நமக்கு வந்து மழை வருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லுமே அதற்கு நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தூண்டல் அப்படிங்கிறது. சரியா? உணரக்கூடியது அப்படிங்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்றது, இதற்கு என்ன செய்யணும்னு நம்ம திருப்பியும் அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ரிப்ளை பண்ணக்கூடிய விஷயம்தான் துலங்கள். இப்ப நம்ம வந்து ஒரு பூச்சி கடிச்சிடுதுன்னு சொன்னா அதுக்கு மருந்து நம்ம வந்து டக்குன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா, அந்த நரம்புகள் அகப்பட்டது மூளைக்கு எடுத்து சென்று இந்த மாதிரி ஆயிருக்கு. மழை பெய்யுதுன்னா கொடை எடுத்து குடிக்கணும், வெயில் அடிக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சேஃப்டி மெஷர்மெண்டா செய்யக்கூடியது அப்படிங்கிறது தான் என்னது, துலங்கள் அப்படிங்கிறது. துலங்கள் சொன்னா என்ன வரும், எல்லாத்துலயுமே நம்ம ஃபீல் பண்றது, சவுண்ட் ஆகட்டும், ஸ்மெல் ஆகட்டும், தொடு உணதராகட்டும், பிரஷர், எல்லா புவியீர்ப்பு விசையினாலும் உண்டான அழுத்தம் எல்லாத்துக்குமே என்ன பண்றோம், அதற்கு எதிரான ஒரு செயல்களை நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சரியா? ஃபர்ஸ்ட் இது உணரக்கூடியது அல்லது இது வந்து எதிர்வினைன்னு எடுத்துக்கலாம், ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எக்ஸாக்டா நம்ம என்ன பண்றோம், அதுக்குண்டான எதிர் செயலை நம்ம எடுத்துக்க கூடிய விஷயங்கள் தான் துலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தூண்டல் அப்படிங்கும் போது என்ன செயல் ஆகப்பட்டது நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடியது, என்ன செயல் நம்ம நடக்கிறது நம்ம நரம்பு வந்து நம்மள தூண்டுது, அதற்கு துலங்கள் போது அதற்குண்டான பதில் நம்ம என்ன எடுத்துக்கணும், அதுக்கு ரிப்ளை என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் செய்யறது நமக்கு இந்த துலங்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. சரியா? சோ இதுதான் ஒவ்வொரு நரம்புகளுமே நம்ம உடம்புல இருந்தது என்ன ஆகும், எல்லாமே ஒரு தனித்தனி நரம்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, நமக்கு நிறைய வகையானது நரம்புகள் எந்த இடத்துலயுமே பிரேக் ஆக கூடியது அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டும் நமக்கு தெரியும். சோ எல்லா நரம்புகளுமே ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கரெக்டா எல்லா ஒர்க்கையும் சரியானபடி ஃபாலோ பண்ணி செய்ய முடியும். சரியா? அதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒருங்கிணைவு. ஒருங்கிணைவு அப்படின்னு சொன்னா என்னன்னா எல்லா நரம்புகளும் ஒருங்கிணைந்து
இப்ப கையில நம்ம வந்து ஒரு நான் நான் இப்ப பேசுறேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிறது எங்க உங்களுக்கு? உன்னுடைய காதுகள் தான் கேக்குறது, ஒலிய காதுகள் கேக்குறது. ஆனா ஒலி காதுகளுக்கு கேட்டதும் நேரடியா நமக்கு என்னது அப்படி புரிஞ்சிருமா? இல்ல, இது நேரா எங்க போகும்? மூளைக்கு சென்று அதனுடைய மீனிங், அங்க இருக்கக்கூடிய நரம்புகள் அதை சரிப்படுத்தி நமக்கு இதுதான் இதுதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வடிவமா கொடுக்கும். அதே போலதான் நம்ம கண்ணை பத்தி படிக்கும் போது கண்ணுல இருக்கக்கூடிய நரம்புகள் எதிரில வரக்கூடிய அந்த பிக்சரை உள்வாங்கி என்ன பண்ணும், மூளைக்கு அனுப்பி அதுக்கப்புறமா அதுவும் அங்க தலைகீழ் வடிவமா இருக்கும், அத சரியான நேர் வடிவமாக்கி தான் நமக்கு இதுதான் உணரக்கூடியது. இது எல்லாமே என்னது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதை நம்ம அளவிடவே முடியாத ஒரு நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு நடந்து புரிஞ்சிடுறது இல்லையா? நாம் பேசுறதுக்கு சைமல்டேனியஸா உனக்கு காதும் கேக்குது, அது புரிஞ்சுக்கவும் முடியறது இல்லையா? அதுதான் இது வந்து நம்ம நரம்புகளுடைய செயல்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எல்லா நரம்புகளுமே எப்படி இருக்கணும், ஃபுல்லும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான், அப்பதான் நமக்கு வந்து எல்லா செயல்களுமே சரியானபடி நடக்கும். அதுக்குதான் நரம்பு மண்டலம்னு பேரு. எப்படி எல்லா எலும்பு அப்படின்னு சொல்றோம்னா, எலும்பு மண்டலம்னு சொன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா போன்ஸுமே சரியானபடி என்ன ஆகும், ஒருங்கிணைத்து செயல்படுறது அப்படின்னு சொல்லுவோம். சுவாச மண்டலம், சீரண மண்டலம் சொல்றோம், கழிவு நீக்க மண்டலம் சொல்றோம், எல்லாமே தனித்தனி மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது அதன் தொடர்பானது. அப்ப உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுதுதான் நமக்கு எல்லா உணர்வுகளுமே அந்த தூண்டல் தூண்டல் நிகழ்ச்சியாகப்பட்டது சரியானபடி நடக்கும். நாம படிக்கிற, நான் கவனிக்கிறேன்னா அது என் மனசுக்கு புரியணும். உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கு அப்படின்னா தான் சரியானபடி மூளைக்கு சென்று வரும். ஆனா நீ சும்மா உன் கண் இங்க பாக்குது, உன்னுடைய சிந்தனை வேற எங்காவது இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த செயலாகப்பட்டது முழுமையாக நடக்காது. உன்னுடைய கவனம் சரியானபடி இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா நம்ம என்ன கவனிக்கிறோமோ அத என்னாகும், மூளைக்கு அதை நம்ம நரம்புகள் கொண்டு சென்று அதற்குண்டான சரியான பதில்களையும் நமக்கு ரிப்ளை பண்ண வைக்கும், புரிஞ்சுக்க வைக்கும். என்னது, பர்மனன்ட் மெமரியில ஒரு என்னது நிரந்தரமான ஒரு, இன்னைக்கு படிச்சா நீ எக்ஸாமினேஷன் டயத்துலயும் உனக்கு ஞாபகம் தரக்கூடிய ஒரு என்ன ஞாபக மண்டலத்துல போய் கரெக்டா அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும் அந்த இடத்துல, சரிங்களா? பெர்மனன்ட் மெமரி சொல்லுவோம், டெம்பரரி மெமரி சொல்லுவோம். அப்ப மெமரின்னு என்ன சொல்றது, நம்ம படிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய எல்லா செயல்களும் அந்த இடத்துல என்ன ஆகும், கம்ப்யூட்டர்ல எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய மூளைகள்ல அது வந்து ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகும் போது நீ என்ன பண்ணணும், ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த டயத்துல சரியானபடி எக்ஸாம் டயத்துல என்ன நடந்தது, எப்படி நடத்தினாங்கன்னு சொன்னா நிச்சயமா அது எடுத்து கொடுக்கும். உனக்கு தேவையானது எப்படி நீ கம்ப்யூட்டர்ல போய் சர்ச் பண்றியோ அதே போல நீ ஒரு நிமிஷம் இப்ப நீ நல்லா கவனிச்சேன்னா உன் மூளைதான் உனக்கு கம்ப்யூட்டர். இதை விட பெரிய ஒரு கம்ப்யூட்டர் உலகத்துல எதுவுமே இல்லை, அது உனக்கு சரியானபடி கொடுக்கும். அப்ப இதெல்லாம் செய்யறது யாருன்னா இந்த நரம்புகள் தான். இந்த நரம்புகளுடைய ஒருங்கிணைவு சரியானபடி இருந்தாதான் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு செயல்களுமே நமக்கு எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவான ஒரு பதில்களை கொடுக்கும், சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்னையும் சரியானபடி நமக்கு பாதுகாக்கணும். நம்ம என்னது தன்னிலை காத்தல் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு தன்னைத்தானே ஒவ்வொரு என்னது ஆர்கன்ஸும் சரி, உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு மண்டலங்களும் கண்டிப்பாக தன்னைத்தானே பாதுகாத்துக்கும் இல்லையா? ஒரு கொசு கடிக்கிறது அப்படின்னு சொன்னா அங்க இருக்க நரம்புகள் என்ன யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்க, இதை சரி பண்ணு அப்படின்னு நம்மள சொல்லுது இல்லையா? அப்போ என்ன பண்ணுது, தன்னைத்தானே எல்லா இடங்கள்லயுமே பாதுகாக்கும். சீரண மண்டலம் சரியில்லை அப்படின்னு சொன்னா நமக்கு லூஸ் மோஷன் ஆகும், டைஜஷன் சரியானபடி இல்லைன்னா ஒன்னா வாமிட்டிங் வரும். தன்னைத்தானே உள்ள ஒரு மிகப்பெரிய டாக்டர் இருக்காருன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்தந்த ஆர்கன் சரியானபடி ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் சரி பண்ணிப்பாங்க. சரி ஆகல அப்படின்னாதான் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், உடம்பு வெப்பத்தை அதிகப்படுத்தும், உடனே நம்ம ஜுரம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன கேட்பாங்க, ஜுரம் வர வெறும் ஃபீவர்ன்னு சொன்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே பேசிக்கா உடம்பு மட்டும்தான் ஹீட் பண்ணும், சரிங்களா? அப்ப இந்த நரம்புகள் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே தன்னிலை காத்தல்னு தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ளும், உள்ள இருக்கக்கூடிய செல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும்
அந்தந்த பாகத்தை சரியானபடி ஃபங்க்ஷன் பண்ண வச்சுட்டே இருக்கும். நீயா தேவையில்லாததை போட்டு திணிக்கும் பொழுதுதான் பிரச்சனை கொடுக்கும். சரியான உணவு, சரியான தூக்கம், சரியான நேரத்துல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே சரியானபடி இருக்கும். உனக்கு நினைச்ச நேரத்துல சாப்பிடுறது, பிடிச்சா நிறைய சாப்பிடுறது, அப்படியெல்லாம் சாப்பிடும் போதுதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன ஆகும், பாதிக்கப்படும். சரிங்களா? அது ஒழுங்காதான் தன்னைத்தானே பாதுகாத்து என்ன பண்ணுது, நம்மள சரியானபடி உள்ள இருக்க டாக்டர் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லுவாங்க, எதுக்குமே என்னது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா பேசுறது நடத்த மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லயுமே உணவு பழக்க வழக்கத்திலயும் ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஆரோக்கியமா இருக்கணும், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதபடிக்கு நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா உணவே மருந்து. சரிங்களா? அப்ப சரியானபடி மருந்துன்னா உணவெல்லாம் மருந்துன்னு சொல்ல வரல, நீ எந்த அளவு எடுத்துக்கிறியோ அதுதான் உனக்கு சரியானபடியான செயல்பட்டு உன் உடம்ப பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த வார்த்தை. சோ இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லாம் பேசிக்கா என்ன சொல்றோம், செல்களால் ஆயிருக்கும். செல்லு என்னவா மாறி இருக்கும், திசுக்களாக மாறி இருக்கும் சொல்லுவோம். பல வகையான செல்கள் சேர்ந்தா திசுவாக மாறும். திசுக்கள் என்னவாக மாறும், உறுப்புகளா மாறும். உறுப்புகள் என்னவா மாறும், ஃபுல்லுமே தனித்தனியான மண்டலங்களா மாறும். இதுதான் பேசிக் கான்செப்ட் இல்லையா. அப்ப ஒவ்வொரு செல் திசுக்கள் எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு நரம்பு மண்டலங்களாக மாறி இருக்கும். சரியா? இதுக்கடுத்தது என்னது, உறுப்பு. உறுப்புக்கு அடுத்தது தான் இது மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இன்னைக்கு பார்க்க போற இந்த நரம்பு மண்டலத்துல நம்ம எவ்வாறு அதனுடைய அமைப்புகள் இருக்கு, அதனுடைய வகைகள் எல்லாம் எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி படிச்சுக்கலாம், எப்படி டிரா பண்ணிக்கலாம். பேசிக்கா சொல்ற கான்செப்ட் என்னைக்குமே சொல்றதுதான், இன்னைக்கு நடத்துற பாடத்தை இன்னைக்கே போய் வீட்டுல படிச்சு கரெக்டா அந்த பிக்சர் எல்லாம் டிரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு டைம் கிடையவே கிடையாது, நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே என்னது ரொம்ப ப்ரீஷியஸ்னா டைம் மட்டும்தான் உலகத்துல, விட்டா கிடையாது. இந்த இந்த நிமிஷம் அப்புறம் வருமானம் வராது. அதனால இன்னைக்கு நடத்துற இந்த லெசனை வீட்டுல போய் படுதிங்க, கரெக்டா அதை ஃபுல்லுமே ரிவைஸ் பண்ணுங்க, பிக்சர்ஸ் எல்லாம் டிரா பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் என்ன சொன்னோம், நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னா என்னது, நரம்புங்கிறது திசுக்களால் ஆன ஒரு விஷயங்கள் தான் இல்லையா. திசுக்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னோம், பல வகையான செல்கள் உருவாகி தான் திசுக்களாக மாறும், அந்த திசுக்களாக இருக்கும். அதுல என்னது மூன்று பிரிவுகள் இருக்கு, ஒவ்வொன்றிலையுமே தனித்தனி பார்ட் இருக்கு இல்லையா, ஒரே மாதிரி இல்லை. அது நியூரான்ல வந்து என்னது அந்த நரம்பு மண்டலங்கள்ல மூன்று பிரிவுகள் இருக்கு. அது என்ன மூன்று பிரிவுகள்னா, நியூரான், நியூரோக்ளியாக்கள், அடுத்தது வந்து நரம்பு நாரிழைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்று பிரிவு அதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ்னா என்னது, திசுக்களால் ஆனது. அடுத்தது மூன்று பிரிவுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அதனுடைய மூன்று பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நியூரான், நியூரோக்ளியாக்கள், நரம்பு இழைகள், இந்த மூணு தான் இதுல இருக்கக்கூடிய பாகங்கள். சரிங்களா? இப்போ இத பத்தி ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூரான் அல்லது நரம்பு செல் அப்படின்னு சொல்றோம். நியூரான் அல்லது நரம்பு செல்கள். நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, செல்லுனாலே என்னது ஒரு பேசிக்கான ஒரு செயல்னு கேட்டா அது என்னன்னு சொல்லுவோம், செல் அப்படின்னு தான் சொல்லுவோம். செல்லுல இருந்துதான் பல வகையான ஒரு ஒரு அடுத்தடுத்த பிரிவுகள் நம்ம வந்து உருவாகுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய பேஸான ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது, ஒன்னா நியூரான்னு சொல்லலாம், அல்லதையே அதை நம்ம வந்து நரம்பு செல் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிக்கலாம். மிக நீளமான செல் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நரம்பு செல் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலயே மிக நீளமான செல் 100 μm அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய அளவு அப்படின்னு சொல்றோம், 100 μm. அப்போ நியூரான்ல வந்து நியூரான் நரம்பு செல் அப்படின்னு கேட்டா என்னது, ஃபுல்லுமே இந்த இடத்துல வந்து மூணு பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, நரம்பு மண்டலத்தின் செயல் ரீதியான அடிப்படை அழகு, அது மட்டும்தான். ஏன்னா நரம்பு மண்டலத்துக்கே பேஸ் இதுதான் சொல்லுவோம், நரம்பு மண்டலத்தின் செயல் ரீதியான அடிப்படை அலகுங்கிறது நியூரான். இதனால இதுல இருந்துதான் அடுத்தடுத்த உறுப்புகள் ஒவ்வொன்றுமே வளர்ந்து ஒரு என்னது ஃபுல்லும் பெரிய பார்ட்டா நமக்கு மாறுகிறது. எப்படி செல்ல வந்து அடிப்படை எல்லாத்துக்கும் சொல்ல வரமோ, அதே போல நியூரான்கள் அப்படின்னு சொல்றதுதான் நரம்பு மண்டலத்துக்கே உண்டான ஒரு பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது மிக நீளமான செல் தான் நரம்பு செல் அப்படின்னு சொல்றோம். இது எத்தனை நீளமுடையதுன்னா 100 μm அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நரம்புங்கிறது திசுக்களால் ஆயிருக்கு, மூன்று பிரிவுகளா நம்ம பிரிக்கலாம். அந்த மூன்று பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூரோ கிளியாக்கள்,
அடுத்தது வந்து என்னது நரம்பு நாரிழைகள் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய மூன்று பிரிவுகள் சொல்றது. நியூரான் அல்லது நரம்பு செல்களினுடைய விளக்கம் என்னன்னு கேட்டா, நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை அலகு நீளமான செல்லுன்னு சொல்லலாம். அதனுடைய நீளம் 100 μm அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என்னன்னா பல்வேறு தூண்டல்களை அறிந்து உணர்ந்து கடத்தும் சிறப்பு கொண்டது. ஏன்னா தூண்டல் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னோம், நம்ம உணரக்கூடிய ஒரு செயல்கள் சரியா. இப்போ வந்து பசிக்குது அப்படின்னு ஃபீல் பண்றோம், நம்மள கோவமா திட்டுறாங்கன்னு ஃபீல் பண்றோம், பிரேஸ் பண்றாங்கன்னு ஃபீல் பண்றோம், எல்லா விஷயங்களுமே நமக்கு தூண்டல்கள் தான். அப்ப இந்த தூண்டல்களை அறிந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு இடத்துக்கும் சரியான இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொன்னேன், நமக்கு நம்ம ஃபீல் பண்றத மூளைக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம உணரணும். அது செய்யக்கூடிய ஒரு செயல்கள் தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நம்ம வந்து இந்த நியூரான்களுடைய வேலை. நரம்பு செல்களின் தகவல் உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மற்றொரு பகுதிக்கு என்ன தூண்டல்களாக அனுப்புகிறதுன்னா மின் தூண்டல்களாக அனுப்புகிறது. இதுதான் மெயினான பாயிண்ட். நம்ம நரம்புல இருக்கக்கூடிய செல்கள்னா என்னது, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு கேட்டா நம்ம மூளைக்கு போறது, மூளையிலிருந்து அது எங்க போகுது, அது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எங்க போகணும், அது இரைப்பைக்கு. அப்ப ஒவ்வொரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்குமே கண்டிப்பாக மாற்றணும் அப்படிங்கிறது. ஒரு மெஷின்ல எப்படி நம்ம வந்து ஒன்ன கிரைண்ட் பண்றோம்னு சொன்னா அந்த பார்ட்ல போட்டா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வீலுக்கு போகும், அது கிரைண்ட் ஆகும், திருப்பியும் பேக்கிங் செக்ஷனுக்கு வரும், பேக் பண்ணும், தனியா வெளியில வரும். இந்த மாதிரி பல டிவிஷன் கொண்டது ஒரு பெரிய ஜாயிண்ட் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சரும். அப்ப நமக்கு என்ன தூண்டல்கள் நமக்கு வருதோ அதை நரம்பு செல்கள் வாங்கி ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மின் தூண்டல் மூலமாக, பொதுவாகவே டக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது வந்து என்னது, மின் தூண்டல் சொன்னா உடனே ஷாக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. எவ்வளோ ஷார்ப்பா ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்ம உணர்வுகள் வந்து அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த ஷாக் அடிச்சா எப்படி நம்மளுடைய உணர்வு டக்குன்னு உணர்ந்து நம்மளால ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் யாரோ ஒருத்தர் தெரியாம வந்து உனக்கு டக்குன்னு சர்ப்ரைஸ் டச்சிங் கொடுக்கணும் அப்படிங்கும் போது நம்ம எப்படி இருக்கோம், தூக்கி வாரி போட்டது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் அப்படி இருக்கும் அந்த இடத்துல, எக்ஸைட்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் தான் என்னது, அந்த மின் தூண்டல் நம்ம உடலுக்கு நேரா வந்து மூளைக்கு கடத்தப்பட்டு அங்கிருந்து அந்த பகுதியை நம்ம ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத உணர்றதுதான் மின் தூண்டலாக கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றது. ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஆக்ஷனும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னும் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நியூரோக்னியா. நியூரோக்னியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா கிளியல் செல். இதனுடைய இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளியல் செல். கிளியல் செல் நியூரோக்னியாவின் மறுபெயர் என்னன்னு கேட்டா கிளியல் செல்லுன்னு சொல்லலாம். நரம்பு மண்டலத்தினுடைய துணை செல்கள். இதுக்குன்னு ஒரு என்ன சபார்டினேட்டா துணையா இருந்து எல்லா செயல்களையுமே செய்யக்கூடியது. நரம்பு மண்டலத்துல நமக்கு பல வகையான செல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ இதுல நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த துணை செல்களாக இருக்கிறது எதுன்னு கேட்டா நியூரோக்னியா அப்படிங்கிற ஒரு பகுதி தான். இந்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா நரம்பு தூண்டல் கடத்துவதில் ஈடுபடுவதில்லை. ஏன்னா ஒவ்வொரு பார்ட் என்னந்த மாதிரி சொல்றோம், நியூரான்ங்கிறது நரம்பு தூண்டலை கடத்துவது சரியா, அந்த செயல்கள் அதுக்கு வந்து அசைன் பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்கிறதுனால அது அந்த ப்ராப்பரா அந்த செயல்களை செய்யறது. இது துணை செல்லா இருக்கு அப்படிங்கறதுனால இதற்குன்னு வேற ஒரு வகையான ஒரு செயல்கள் இருக்குங்கிறதுனால இந்த தூண்டல் செயல் கடத்துவதில் இது ஈடுபடுவதில்லை. இந்த ரெண்டு பாயிண்ட் தான். நரம்பு நாரிழைகள் நியூரான்களின் மிக நீளமான மெல்லிய செயல்படும் பகுதி, அந்த லாங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இல்லையா, அந்த மெலிதான பகுதி தான் என்னது நியூரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நியூரான்ல இருக்கக்கூடிய மெல்லிதான செயல்படும் பகுதி தான் நரம்பு நாரிழைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த நாரிழைகள் எல்லாமே சேர்ந்தா என்ன ஆகும், ஒரு பெரிய பஞ்சா மாறும், அதுதான் ஒருங்கிணைந்து ஒரு கட்டறைகளாக, ஒரு நரம்பு கட்டறைகளாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன நூல் நூலா நம்ம பிரிச்சு வைக்கிறோம், அந்த நூல் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து ஒரே கட்டு கட்டும் போது என்ன ஆகும், அது ஒரு பஞ்சா மாறும் இல்லையா, ஒரு கட்டறை போல நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளா நமக்கு மாறும் இல்லையா. அந்த தனித்தனி இழைகள் நரம்பு நாரிழைகள் சேர்ந்து நரம்பு ஒரு பெரிய கட்டறைகளாக மாறி செயல்படும்.
அப்படிங்கிறது தான் இந்த நரம்பு நாரிழைகள் அப்படிங்கிறது. நரம்பு நாரிழைகள்னா நியூரான்களின் மிக நீளமான மெல்லிய பகுதின்னு சொல்லலாம். அடுத்தது இது எல்லாம் தனித்தனியா இருக்கும்போது ஒரு மெலிதான பகுதியா தெரியும். நிறைய சேர்ந்த நாரிழைகள் சேர்ந்தா நரம்பு கற்றைகள் மாதிரி ஒருங்கிணைந்து செயல்படும். ஓகே, இதுதான் இந்த மூன்று பகுதிகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டது. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்றோம். என்னுடைய பிக்சர் எப்படி இருக்கு உங்களுக்கு பார்த்தா என்னன்னு தெரியுது, நியூரான் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா நியூரான் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அடுத்த டாபிக் இதுதான், நியூரான்களினுடைய பிக்சர், நீளமான பகுதி. ஓகே, தனித்தனியா என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு கேப் விட்டுதான் இந்த மாதிரி நீண்ட செவ்வகம், நீள் செவ்வகம் மாதிரி மெலிசா நம்ம போடணும். மேல அதனுடைய ஹெட் மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் டிரா பண்ணிக்கணும். ஓகே, கீழே அதே மாதிரி அதனுடைய நம்ம ரூட் டிரா பண்ணுவோம் இல்லையா, வேர்கள், அதே மாதிரி இதே மாதிரி பகுதியிலேயே சின்ன சின்னதா நீங்க செல்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நுனியில சின்ன சின்ன முடிச்சுகள் டாட் டாட் நம்ம வைக்கணும். அது ஒரு பார்ட், ஒன் ஆஃப் த பார்ட் இன் த நியூரான்கள்ல. இந்த என்னது அடுத்த பிக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கக்கூடியது இதே மாதிரி செல்கள் இரண்டு முரண்டு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு சின்ன சின்ன கிளைகள், தனித்தனித்தனி சின்ன 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 பிரான்சஸ் வர மாதிரி கை விரல்கள் மாதிரி சேர்ந்து இந்த இடத்துல நீங்க டிரா பண்ணிக்கணும். ஓகேயா, இதுதான் நியூரானினுடைய அமைப்பு. ஓகே, இது வந்து சென்டர் பார்ட் என்னது, உட்கரு. செல்லில் எப்படி உட்கரு இருக்குமோ அதே போல இந்த இடத்துல ஒரு என்ன பண்ணணும், சின்ன வட்டமான பகுதி வரைஞ்சுக்கணும். அதுதான் முட்கரு அப்படின்னு சொல்றது. இந்த தனித்தனி கை விரல்கள் மாதிரி பகுதின்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய பெயர்கள் பென்ட்ரைட்டுகள். என்னப்பா, பென்ட்ரைட்டுகள் அப்படின்னு சொல்றதுதான், சரியா? அடுத்தது இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் செல் ஆக்சான். செல் ஆக்சான் அப்படிங்கிறது இந்த இரண்டுக்கும் நடுவுல என்ன பண்ணிருக்கேன், அந்த கேப் விடணும்னு சொன்னேன், அதுக்கு பேரு ஜென்ரலாவே இது கரும்பு மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு, கரும்பினுடைய பிக்சர். நடுவுல கரும்பை வெட்டணும் அப்படின்னு சொன்னா எங்க பண்ணுவீங்க, இங்க பிரேக் பண்ணுவீங்களா, இந்த இடத்துல பிரேக் பண்ணுவீங்களா? இங்க பண்ணீங்கன்னா தான் ஈஸியா பிரியும். இது என்ன சொல்லுவோம், தனித்தனி கணுவா வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இரண்டும் இணையும் பகுதிக்கு பேரு கணு அப்படின்னு பேரு. அப்ப இதனுடைய பேரு ரன்வீரன் கணுக்கள் அப்படின்னு சொல்றது. இங்க சென்ட்ரல் இருக்கிறது தான் மையலின் உறை அப்படின்னு சொல்றது. கீழே இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டா ஆக்சானுடைய கிளைத்த முடிவு பகுதி. இது ஆக்சான் சொன்னோம் இல்லையா, அப்ப இதனுடைய முடிவு பகுதியில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டாட் தான் ஆக்சானுடைய கிளைத்த முடிவு பகுதி அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இதுதான் எதனுடைய பிக்சர்னு கேட்டீங்கன்னு சொன்னா நியூரான் அப்படிங்கிறது. ஓகே, சோ ரொம்ப சிம்பிளான பிக்சர் தான். இந்த மாதிரி டிரா பண்ணி இதனுடைய பகுதிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, டிரா பண்ணி ஃபுல்லா அந்த பார்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிடுங்க. இதுதான் செல் உடலம். மேல இருக்கக்கூடிய அந்த வட்டமான பகுதிக்கு என்ன பேரு, செல் உடலம் என்று பெயர். புரிஞ்சுதா? சோ இதனை பற்றின ஒரு விளக்கங்கள் என்னென்னு கேட்டுக்கலாம். இத மூன்று பகுதிகளா நம்ம பிரிச்சுக்கலாம் மெயினா, இந்த நியூரான்களை சைட்டான், டென்ட்ரைட்கள், ஆக்சான் அப்படின்னு இந்த நியூரான மூன்று பிரிவுகளா பிரிச்சு என்னது சப்ஹெட்டிங் மாதிரி அது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நியூரானுடைய பார்த்தோம், பாகங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அடுத்தது இதனுடைய விளக்கம் எழுதணும்னா இது மூன்று பிரிவா பிரிச்சு நம்ம எப்படி சொல்றோம். இப்ப ஒரு செடிகள் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன சொல்லுவோம், தண்டு பகுதி, வேர் பகுதி, அடுத்தது கிளைகள், பூக்கள், அந்த மாதிரி தனித்தனித்தனி ஒரு உறுப்புகளா பிரிக்கிறோம் இல்லையா. அதே போல நியூரான்களின் மூன்று மெயினான டிவிஷன் என்னன்னு கேட்டா சைட்டான், டென்ட்ரைட்கள், ஆக்சான் அப்படிங்கிறது. சைட்டான் அப்படின்னு சொன்னா செல் படலம் அல்லது பாரிக்ரோயான் அப்படிங்கிறது. இதனுடைய இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லலாம், பாரிக்ரோயான். சைட்டான் அப்படிங்கிறதுக்கு பாரிக்ரேயான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதனோட எங்க இருக்குன்னு சொன்னா மைய உட்கருவுல சைட்டோபிளாசம் நிரம்பியுள்ள பகுதி, சரியா? ஏன்னா செல்லுன்னு சொன்னா அதனுடைய ஃபுல்லா உள்ள விரவி இருக்கிற பகுதி எல்லாமே சைட்டோபிளாசம் தான், ஃபுல்லுமே ஃபில்லா இருக்கும் இல்லையா. அப்ப அந்த மைய உட்கருல சைட்டோபிளாசம் இருக்க பகுதியில இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு கேட்டா நியூரோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்ம நியூரானை பத்தி படிக்கிறதுனால ரொம்ப சிம்பிள், சைட்டோபிளாசம் பகுதியில இருக்கிறது நியூரோபிளாசம் அப்படிங்கிற ஒரு திரவம். இதுல என்னன்னா நிசில் எனும் பெரிய துகள் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா நிசில் அப்படிங்கிற பகுதி நம்ம சொல்லணும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளுமே என்னன்னா அந்த ஒரு அறிவியல் பூர்வமானது, சயின்டிபிக் நேம்னு சொல்லுவோம் இல்லையா,
இல்லையா. அப்ப அந்த அந்த வார்த்தைகள் மறக்காம நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. கான்செப்ட் ஈஸி தான், ஆனா அதனுடைய பெயர்கள் நம்ம மறக்க கூடாது. அதுதான் இதுல ஒரு சின்ன முக்கியமான விஷயம். மைய உட்கருவுல சைட்டோபிளாசம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறது எல்லாத்தையும் நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நிசில் என்ற பெரிய துகள் இருக்கு. மத்த செல்ஃப் உறுப்புகள் எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டா சைட்டோபிளாசத்துலதான் இருக்குது. ஏன்னா சைட்டோபிளாசத்துக்குள்ளாரதான் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஃபுல்லுமே செல்லில் பார்க்கும்போது மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கொல்கை பாடிஸ் இருக்கும், எல்லாமே லைசோசோம் ரிபோசோம் எல்லாம் அந்த இடத்துல தானே விரவி இருக்கும். அதே போலதான் இந்த என்னது சைட்டோபிளாசத்துல மட்டும்தான் ஃபுல்லுமே அந்த எல்லா மற்ற உறுப்புகள் எல்லாத்துலயுமே நம்ம இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ முக்கருவுல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் நிரம்பிய பகுதியை நியூரோபிளாசம்னு சொல்றோம். அதுல நிசில்ங்கிற ஒரு பெரிய துகள் இருக்கு, மீதி எல்லா உறுப்புகளுமே சைட்டோபிளாசத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது எங்க நியூரோபிளாசம் சொல்றோம்னா மைய உட்கருல இருந்து ஒரு சின்ன பார்ட் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி தான், அதுல இருக்கிறதா நம்ம நியூரோபிளாசம் சொல்றோம். மீதி எல்லா உறுப்புகளுமே சைட்டோபிளாசத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். நெக்ஸ்ட் நியூரான்கள் பகுப்படையும் தன்மை அற்றது. பகுப்படையாது அப்படின்னு சொன்னா டிவைட் பண்ண முடியாது, அதுதான் பகுப்படையாததுன்னு சொல்றோம். நரம்பு தூண்டுதலை முன்னும் பின்னும் கடத்த உதவுகிறது. நம்ம மெயினா நம்ம நரம்புகள்னு பார்க்கும் போதே தூண்டலுக்கு உதவக்கூடியதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த நரம்பு தூண்டுதலுக்கு நியூரான்களானது முக்கியமான ஒரு பங்கு எடுத்து கடத்த உதவுகிறது. அடுத்த டாபிக் டென்ட்ரைடுகள். மூன்று பிரிவுகளா பிரிச்சோம் இல்லையா, அதுல ரெண்டாவது டாபிக் என்ன கேட்டா டென்ட்ரைடுகள். டென்ட்ரைடுகள் கிட்ட செல் உடலத்தின் வெளியே பல்வேறு கிளைய பகுதிகள், மேல பார்த்தோம் இல்லையா தனித்தனி சின்ன சின்ன பிரான்ச்சஸ்னு, அதனுடைய பெயர் தான் டென்ட்ரைடுகள். நம்ம எழுதணும்ல, அதுதான் என்னது டென்ட்ரைடுகள். இது எதுக்கு உதவுகிறது, நரம்பு தூண்டுதலை சைட்டானை நோக்கி அனுப்பும். சைட்டான்ங்கிற போர்ஷன் எங்க பார்த்தோம், நம்ம ஃபுல்லுமே இந்த பார்ட்ல இருந்துதா இல்ல. சோ நியூரான் பகுதியில சைட்டான் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம படிக்கல. இதுக்கப்புறம் வரக்கூடிய பாகங்கள்ல சைட்டாங்கிற பாகம் வரும். அப்ப நமக்கு என்ன புரியும், மெயினா இது என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்னது எல்லாத்தையுமே எப்படி எப்படி அனுப்புறாங்க, யார் யார் எந்தெந்த செயலை செய்யறாங்கன்னு நம்ம பார்த்தோம். நியூரான்களின் அமைப்பை வந்து என்ன சொல்றோம், சைட்டான் டென்ட்ரைடு ஆக்சைன் மூணா நம்ம பிரிக்கிறோம்னு சொன்னோம். சைட்டாங்கிற வார்த்தை பார்த்தோமான்னு கேட்டதுக்கு நீங்க யாருமே எதுவும் சொல்ல, இப்பதானே நம்ம பார்த்தோம் இல்லையா சைட்டாங்கிற பகுதியை என்னன்னு சொல்றோம், நம்ம செல் உடலம் அல்லது பாரிக்ரையான் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அப்ப சைட்டாங்கிற பகுதி என்னது, செல் உள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் தான் நம்ம சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் தான் நம்ம சைட்டான்னு சொன்னோம் இல்லையா. சரி, நீங்க வந்து கரெக்டா கவனிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு க்வெஸ்சன் சொன்னேன். இதுல யாரெல்லாம் சரியானபடி டக்குன்னு, ஏன்னா இப்ப நம்ம என்ன படிக்கிறோம், நரம்பு மண்டலம் தான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. சோ ஒரு தவறான செயல் நடக்குது அப்படின்னு சொன்னா அது சரி எது அப்படின்னு நம்ம நரம்புகளானது கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஒரு சம்மாகப்பட்டது போர்டுல தவறானபடி ஒரு ஸ்டூடெண்ட்ட போட சொல்றாங்க, தவறா ஆன்சர் வருதுங்க போது இது தப்பு இது தப்பு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த நரம்பு தூண்டுதல் தான். இப்ப அதே மாதிரி நான் சொன்னது என்ன கேட்டேன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சைட்டான்கிற பாகம் இருந்துதா இல்ல இதுக்கப்புறம் வருதான்னு கேட்டேன். அப்ப என்ன சொல்லியிருக்கணும், இதுல முதல் பாகமே நியூரான்ல ஃபர்ஸ்ட் டிவிஷனே சைட்டான் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு கவனம் இங்கதான் இருக்கு, உன்னுடைய நரம்பு தூண்டுதலாகப்பட்டது சரியானபடி செயல்பட்டது அப்படிங்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இந்த விஷயம்தான். புரியுதா, நான் தவறா ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் டக்குன்னு நீ அதை உணர்ந்திருந்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய நரம்பு தூண்டுதல் இப்ப சரியானபடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா. சோ நரம்பு தூண்டுதலை என்னன்னு சைட்டானை நோக்கி அனுப்பும் சொன்னா பென்ட்ரைடுகள், நம்ம முன்னாடி பார்த்த அந்த டாபிக் தான் சைட்டான் அப்படிங்கறது. பென்ட்ரைனுடைய வேலை என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இதுக்குதான் அப்ப என்ன அது அந்த உணர்வாகப்பட்டது வரும், அது வந்ததும் சைட்டானை நோக்கி அனுப்பிடும். அடுத்தது பிற நரம்புகளில் வரும் சமிஞ்சைகளை உள்வாங்கி என்ன பண்ணும், எல்லா இடத்துக்குமே அனுப்பும். இதனுடைய மெயினான வேலை என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் தூண்டுதலை வாங்கி சைத்தானை நோக்கி அனுப்பும். அதே மாதிரி வேற நரம்புகள்ல இருக்கக்கூடிய என்னது சமிஞ்சை அப்படின்னு சொல்லும் போது ஆக்ஷன்ஸ் எல்லா செயல்களையுமே வாங்கி டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த பாகங்களுக்கு அனுப்பக்கூடிய மெயினான ஒர்க் தான் இந்த பென்ட்ரைடினுடைய வேலை. அடுத்தது ஆக்சான். ஆக்சான்னா என்ன சொன்னோம், கீழே இருக்கக்கூடிய அந்த நீளமான மெல்லிய இழைகள் முடிவு பகுதி, வேர் முடிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, வேர்
அடியில போனா ஒரு சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி இருந்தா வேர் முடிச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நியூரான்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன முடிவு பகுதியை தான் என்ன சொல்றோம், ஆக்சான் சொல்றோம். தனித்த நீளமான மெல்லிய இழை தான் இது. இதனுடைய முடிவு பகுதி சினாப்டிக் குமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கடைசியா இருக்கக்கூடிய அந்த சின்ன இது ஆக்சான் வந்து பிளாஸ்மா சவ்வு ஆக்சல்லம்மா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா, அந்த ஆக்சல்லம்மா அப்படின்னா என்ன உங்களுக்கு அந்த இது வரும்? ஃபர்ஸ்ட் ஆக்சல்லம்மான்னு சொல்லும் போது என்னது, அதனுடைய பிளாஸ்மா சவ்வு சைட்டோபிளாசம் மறுபெயர், அதற்குண்டான இன்னொரு பெயர்னு சொல்லலாம். அடுத்தது என்னன்னு உங்களுக்கு வந்து ஆக்சோபிளாசம்னு சொல்லலாம் அல்லது ஆக்சோலம்மா. சைட்டோபிளாசம் அப்படிங்கும்போது ஆக்சோபிளாசம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இரண்டு பகுதி ஃபுல்லுமே பிளாஸ்மா செல்லுக்கு வந்து ஆக்சோலெம்மா அப்படிங்கிற பெயர் உண்டு, சைட்டோபிளாசத்துக்கு ஆக்சோபிளாசம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இது வந்து என்ன பண்ணுது, தூண்டலை ஆக்சானிலிருந்து எடுத்து செல்லக்கூடியது. என்னது, ஆக்சான் தான் இந்த டாபிக்கே. ஃபர்ஸ்ட் ஒரு தூண்டுதல் நடக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு ஏதோ ஒன்னு ஃபீல் பண்றோம் அப்படின்னா அந்த போர்ஷன்ல இருந்து அடுத்த போர்ஷனுக்கு எடுத்து செல்லும். அடுத்தது மேல இருக்கக்கூடிய பாதுகாப்பு உறை வந்து இதுக்கு என்ன பேருன்னா மயலின் உறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சான்ல இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியை என்ன சொல்லலாம், மயலின் உறைன்னு சொல்லிக்கிறோம். மேற்புறம் ஸ்வான் செல்லால் ஆனது. என்னது, அது ஒரு சிறப்பு பெயர் அந்த செல்லுக்கு பேரு. அதனாலதான் என்னது, ஸ்வான் செல்களால் ஆனது, செல்லாலான உறையால பாதுகாக்கப்படுகிறது. சரியா, இது வந்து பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு கவசமா இருக்கிறதா என்னது, ஸ்வான் செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செல்கள். இந்த உறைக்கு பேரு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நியூரல்லம்மா. அடுத்தடுத்து அடுத்து ஒவ்வொரு விஷயங்களுக்குமே தனித்தனித்தனியான பெயர்கள் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, சோ இந்த பெயர் வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னோம் ஆக்சான்ல இருந்து தூண்டுதல் போறது, இதுக்குண்டான பெயர் வந்து ஒரு ஸ்பெஷல் கவர் இருக்கு, அது என்ன சொன்னோம், மயலின் உறைன்னு சொல்றோம். அந்த மயலின் உறை வந்து மேல எந்த செல்லால் ஆனது, ஸ்வான் அப்படிங்கிற செல்லு பாதுகாப்பு உறையா இருக்கு. இந்த உறைக்கு என்னது பேரு இன்னொன்னு நியூரல்லம்மான் இருக்கு. சரியா, தொடர்ச்சி இல்லாம எனது குறிப்பிட்ட இடைவெளியுடன் தான் வரையணும். ஏன்னா நேரா இப்படி போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏணி மாதிரி போடக்கூடாது. தனித்தனி செல்களால் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கேப் விட்டு தான் இந்த மாதிரி டிரா பண்ணணும், வரையணும். சரிங்களா, சோ இந்த பகுதி இந்த மாதிரி தனித்தனியா கேப் இல்ல. வியான்வீர் இதுக்குதான் என்ன பேர் சொல்லியிருக்கோம், ரான்வீர் கணுக்கள் அப்படின்னு சொன்னோம் ஒவ்வொரு பகுதிக்கும் இல்லையா. சோ இந்த பிக்சர்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலே அந்த பிக்சரை பார்த்தே நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில பாயிண்ட் அதுல இருக்கக்கூடிய பாகங்களே நம்மளால ஈஸியா இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளால எழுத முடியும். சரிங்களா, அடுத்த பாயிண்ட் இதுல என்னன்னு கேட்டா, அடுத்தது இந்த ஒரு மூன்று டாபிக்ஸ் தான் இது. நியூரான்களின் அமைப்புன்னு பார்த்தா மூன்று வகையா பிரிக்கலாம், சைட்டான் டென்ட்ரைட் ஆக்சான்னு பார்த்தோம். சைட்டான்ங்கிறது என்னன்னு கேட்டா ஃபுல்லுமே அதனுடைய உடல் அமைப்பு, என்ன சொல்றோம், செல் உடலம் அல்லது பாரிக்ரயான் அப்படின்னு நம்ம சொல்றோம். மைய உட்கரில் இருக்கிற சைட்டோபிளாசம் நிரம்பிய பகுதிக்கே நியூரோபிளாசம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இதுல என்ன இருக்கும், ஒரு பெரிய துகளால் ஆனது. இந்த துகள்கள் வந்து பேர் சிறப்பு பெயர் மிசில் அப்படிங்கிற பெயர். நீங்க சைட்டான் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சைட்டாங்கிற ஹெட்டிங் எழுதிட்டு அதுல வரக்கூடிய இந்த சிறப்பு பெயர்களை தனித்தனி லைனா, ஏன்னா உங்களுக்கு மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா சைட்டான்ல என்னென்ன வார்த்தைகள், பெரிய துகள்னு எழுதிக்கணும், மிசல் அப்படின்னு எழுதிக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி உள்ள இருக்கிறது நியூரோபிளாசம். சோ இந்த இரண்டு புதிதான வார்த்தைகள் அதுல நம்ம எழுதணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ மீதி எல்லா பகுதிகளுமே, இப்ப வந்து செல்லுல இருக்கக்கூடிய எல்லா நுண்ணுறுப்பான மைட்டோகாண்ட்ரியா ரிபோசோம் லைசோசோம் எல்லாமே என்ன இருக்கும், உள்ள சைட்டோபிளாசத்துல இருக்கும். நியூரான் வந்து தனித்தனியா பிரியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் டென்ட்ரைட். டென்ட்ரைட் அப்படிங்கிறது என்னன்னா, செல் உடத்தில பல்வேறு கிளைத்த பகுதிகளுக்கு பேர் தான் டென்ட்ரைட். இது வந்து நரம்பு தூண்டுதலை சைட்டானை நோக்கி அனுப்புகிறது. இதுல எந்த ஒரு சிறப்பு பெயர்களுமே இல்லை. அடுத்தது ஆக்சான். ஆக்சான்ல வரும்போது அந்த குமிழ்களுக்கு பேரு என்ன சொல்லியிருக்கோம், சினாப்டிக் குமிழ் அப்படின்னு நம்ம ஒரு சிறப்பு பெயர் வருதுன்னு சொல்லலாம். பிளாஸ்மா சவ்வை என்ன சொல்லலாம், ஆக்சாலெம்மான்னு சொல்லலாம். சைட்டோபிளாசத்த ஆக்சோபிளாசம் அப்படின்னு இரண்டு சிறப்பு பெயரால நம்ம சொல்லிக்கலாம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, தூண்டுதலுடைய சைட்டானுக்கு எடுத்து செய்யறது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஃபீல் பண்றோமோ அது சைட்டானுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலைய சொல்றது. அடுத்து இதுல வந்து ஒரு மேல்புறத்துல ஒரு சின்ன பாதுகாப்பு உரை இருக்கு, அதற்கு பெயர் என்னது, மயலின் உரைன்னு சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய என்ன ஒரு செல் என்னன்னு கேட்டா ஸ்வான்கிற செல்லால் ஆனது. அதுக்கு என்ன, இந்த உரைக்கு அந்த கவரிங்க்கு என்ன நேம் கேட்டா நியூரில்லம்மா அப்படிங்கிற நேம். அப்ப இதுல பாருங்களேன்,
இரண்டு மூன்று புது பெயர்கள் நம்ம இதுல வந்து கண்டிப்பா எழுதணும்னா ஆக்சான் எழுதிட்டா என்ன எழுதணும் நீங்க சினாப்டிக் குமிழ் எழுதிக்கோங்க, ஆக்சோலெம்மா, ஆக்சோ பிளாசம், அடுத்தது என்னது ஃபுல்லுமே ஸ்வான் அப்படிங்கிற செல்லு, நியூரல் லெம்மாங்கிறது, நெக்ஸ்ட் ரான்வீர் கணுக்கள். சோ இது எல்லாமே இதுல வரக்கூடிய ஒரு பகுதி, ரான்வீர் கணுக்கள் அல்லது கணுவிடை பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்த இது என்ன பாத்தீங்கன்னா சினாப்ஸ். சினாப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா என்ன டாபிக் அப்படின்றது பார்க்கலாம். ஒரு நியூரான்களின் சினாப்டிக் குமிழ் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கும் மற்றொரு நியூரானின் டென்ட்ரானின் இணையும் பகுதிக்கு இடையில் உள்ள பகுதி தான் சினாப்ஸ் அப்படிங்கிறது. சினாப்ஸ்னா என்னன்னு கேட்டா நியூரான்கள் பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சினாப்டிக் குமிழ் அப்படின்னு சொன்னா எங்க சொன்னோம், சினாப்டிக் குமிழ்னா அந்த கடைசி நுனியில வரக்கூடிய அந்த சின்ன ஒரு முடிச்சுக்கு பேர் தான், சரிங்களா, அதுக்கு பேர் தான் சினாப்டிக் குழ். அந்த சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் மற்றொரு நியூரான்ல இருக்கக்கூடிய டென்ட்ரானின் இணையும் பகுதிக்கும், சரிங்களா. டென்ட்ரான் அப்படின்னு சொல்றது டென்ட்ரைட்னானது மேல இருக்கக்கூடிய பகுதி இல்லையா, அந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு நியூரான்களையும் இணைக்கும் பகுதி தான் என்னன்னு சொல்றோம், சினாப்ஸ் அப்படின்னு சொல்றோம், சரியா. அப்ப என்னது ஒரு சின்ன விஷயம்தான், எங்க இருக்குன்னா இந்த சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் ரெண்டு நியூரான் தனித்தனியா இங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கு, ரெண்டும் முடியுது, இங்கதான் என்ன இது அந்த முடிச்சுகளாகப்பட்டது இருக்கு இல்லையா, இது நீளமான பகுதிகளா இங்க வந்து இருக்கு. அப்ப இது இரண்டு சினாப்டிக் குமிழ் பகுதிக்கு அந்த டென்ட்ரான்களை இணையும் பகுதிக்கும் நடுவில் உள்ள பகுதி தான் என்னது, இந்த சினாப்டிக் இணைவு பகுதி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இதற்கு என்ன என்ன செயல்கள் செய்யறதுனா தகவல் மூலமாக அல்லது வேதிப்பொருள், ஏன்னா வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் தான், அது மூலமா இது என்ன பண்ணும், ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரக்கூடிய ஒரு செயல் செய்யறது. இதுக்கு இன்னொன்னு என்னது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அல்லது நரம்பு உணர்வு கடத்திகள். இப்ப சினாப்ஸ்ல வரக்கூடிய ஒரு சிறப்பான வார்த்தை என்னன்னு கேட்டா இதற்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அல்லது நரம்புணர்வு கடத்திகள். டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொன்னாலே என்னது கடத்துதல் அப்படிங்கிற செயல் தான் இல்லையா, அப்ப கடத்துதல் அப்படிங்கிற செயல் அல்லது நரம்புணர்வு கடத்திகள்ங்கிற பேர் யாருக்கு, சினாப்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தான். இது என்ன எங்க இருக்கும்னு கேட்டா இரண்டு அடுத்தடுத்த நியூரான்களுக்கு அந்த சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் இன்னொரு நியூரான்ல இருக்கக்கூடிய டென்ட்ரைட்கள் இணையும் பகுதிக்கு இடையில் உள்ள பகுதி தான் என்னது, சினாப்டிக் இணைவு பகுதின்னு சொல்லுவோம். இதற்கு இன்னும் எது மூலமா இது எல்லாத்தையும் கடத்தும்னா வேதிப்பொருள் மூலமா தகவல்களை கடத்தும். இதுக்கு இரண்டு சிறப்பு பெயர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அல்லது நரம்புணர்வு கடத்திகள்னு. அடுத்தது நியூரான்களின் வகைகள். நியூரான்களின் வகைகள்னா என்ன கேட்டா மூன்று வகையான இருக்கு, ஒண்ணு ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான். இது நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், என்ன ஒரு சைடு இருந்தா ஒரு முனைன்னு சொல்லுவோம், ரெண்டு சைடு இருந்தா இரண்டு முனை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எல்லா முனைகளிலும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா பல முனைகள்ல இருக்கக்கூடிய நியூரான்கள். இதே மாதிரி தனித்தனியா இந்த பிங்கர்ஸ் மாதிரி டிராப் பண்ணிக்கணும், ஒரு சைடு டிராப் பண்ணா ஒரு முனை நியூரான், இருமுனை நியூரான்னா ரெண்டு சைடு டிராப் பண்ணுங்க. பலமுனை நியூரான் போது எல்லா பகுதிகளிலுமே அந்த சின்ன சின்ன நீண்டமான நீண்ட நீட்சி போன்ற பகுதிகள் நம்ம டிரா பண்ணணும். ஒரு முனை அப்படின்னு சொன்னா என்ன கேட்டா ஒரே ஒரு முனை மட்டும் சைட்டான்ல இருந்து கிளைத்து வரும் ஆக்சான். இது ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, அதனால நான் 1 or 2 minutes இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு முனையும் போது ஒரே முறை சைட்டானிலிருந்து கிளைத்து வரும் ஆக்சான் வந்து என்னமாகும், டென்ட்ரானாக செயல்படும் அப்படிங்கிறது தான். இரு முனையும் போது சைட்டானில் இரண்டு நிபுறமும் நரம்பு பகுதி, ஏன்னா இதனுடைய ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய நரம்பு பகுதி மூலமா இணைக்கப்பட்டிருக்கும், ஒன்று ஆக்சானாகவும் மற்றொன்று டென்ட்ரானாகவும் செயல்படும், சரியா. அந்த ஒரே முனை வந்து ஒவ்வொன்றிலும் இதே விளக்கம் தான் இருக்கும், ஒரு முனையும் போது அதுவே ஆக்சானாகவும் செயல்படும் டென்ட்ரானாகவும் செயல்படும், ரெண்டு முனையும் போது ஒரு பக்கம் ஆக்சானா செயல்படும் இன்னொரு பக்கம் டென்ட்ரானா செயல்படும், அவ்வளவுதான். பல முனையும் போது பல கிளைகளாக பிரிந்து ஆக்சான் ஒரு முனை டென்ட்ரான் ஒரு முனை தனித்தனியா தானே அல்டர்னேட்டிவா பிரிச்சுக்கும். ஒரு சன் டிரா பண்ணோம்னா நீளமான கதிர் குறைவான கதிர் நம்ம பண்றோம்ல, அதே போல பல முனை இந்த இடத்துல வந்து என்னாகும், ஒன்னு ஆக்சானாகவும் இன்னொன்னு ட்ரெண்டானாகவும் தன்னைத்தானே வகைப்படுத்தி அது செயல்படுத்தும், சரிங்களா. இதனுடைய செயல்கள் என்னன்னா வகைகள் என்னன்னா உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இயக்க அல்லது வெளிச்செல் நரம்பு செல், இதுதான் இதனுடைய ஒவ்வொன்றுக்குண்டான ஒரு வகைகள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அடுத்தது சங்கம நரம்பு செல், இது மூன்றும். ஓகே,
சோ ஃபர்ஸ்ட் நியூரான்களினுடைய வகைகள்னு பார்த்தா மூன்று முனையா பிரிச்சோம், ஒரு முனை, இருமுனை, பல முனை அப்படின்னு நம்ம பிரிச்சோம். அது வந்து அதனுடைய என்ன மாதிரி வகைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, உணர்ச்சி அல்லது உடல் நரம்பு செல்லுங்கும் போது உணர்வு உறுப்புகளிலிருந்து தூண்டுதலை எங்க எடுத்து போகுது, மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலைகள் தான் இந்த உணர்ச்சி செல் அப்படின்னு சொல்றது. இயக்கம் அல்லது வெளிச்செல்னு சொல்லும் போது மைய நரம்பு மண்டலத்திலிருந்து வெளி உறுப்புகளுக்கு, சரிங்களா, இது வந்து அவுட்ல இருந்து இன் ஈஸியா, வெளியில இருந்து உள்ள, இது என்ன பண்ணலாம், இன்ல இருந்து அவுட், இது வந்து என்ன பண்ணுது, வெளியில இருக்கக்கூடிய செல்லுல இருந்து நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய செயல். இது நரம்பு மண்டலத்திலிருந்து வெளியில இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலைகளை தான் இயக்க செல்னு சொல்லலாம். சங்கம நரம்பு செல்னு சொல்லும் போது நரம்பு செல்கள் எல்லாமே உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்பு செல்களுக்கு தூண்டல்களை எல்லா இடத்துக்குமே, சங்கமம் சொன்னாலே என்னது, எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த எல்லா இயக்க நரம்புகளுக்குமே இந்த தூண்டல்கள் எடுத்து செல்லக்கூடிய வேலைகள் தான் இது செய்யறது. ஓகேயா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் எல்லாத்தையுமே நான் ஒன்ஸ் அகேன் டாபிக் மட்டும் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் சொன்னேன், தூண்டல்னா என்ன, துடங்கல்னா என்ன, ஒருங்கிணைவுனா என்ன, தன்னிலை காத்தல்னா என்ன, இந்த நாலு டாபிக் தான் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல பார்த்தோம். நரம்பு மண்டலம்னு பார்க்கும்போது மூன்று பிரிவுகளா பிரிக்கலாம், நியூரான், நியூரோக்ளியாக்கள், நரம்பு நாரிழைகள் பார்த்தோம். நியூரான்க்கு இன்னொரு பெயர் நரம்பு செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நியூரான்களினுடைய அமைப்பு எவ்வாறு இருந்ததுன்னு பார்த்தோம், அதை மூன்று பிரிவுகளா பார்த்தோம், சைட்டான், டென்ட்ரைட், ஆக்சான் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூரான்களுடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம், ஒரு முனை, இருமுனை, பல முனை, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன வகைகளா, எப்படி அதனுடைய செயல்கள் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். இந்த டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க போயிட்டு இன்னைக்கே சின்ன போர்ஷனா இருந்தாலும் சரி இதை நீங்க வந்து டிரா பண்ணி பாருங்க, ஃபுல்லுமே அதுல என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி வந்து, இது மத சம்பந்தப்பட்டதுன்னு கிடையாது, ஆனா எல்லார்ட்டையுமே யாரையுமே குறைவாக எடை போடக்கூடாது அப்படிங்கறதுக்காக உண்டான ஒரு விஷயம். ராமர், ராமாயணம் எல்லாருமே தெரியும், கிரேட் எபிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ராமாயண மகாபாரதா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ராமரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்லவரை பத்தி ஊரே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஒரு சீரியலே பாக்குறோம்னு சொன்னா ஹீரோவை எல்லாரையும் ரொம்ப உயர்வா நினைச்சுட்டு இருப்போம். அதே என்னது ஆக்டிக், அவன் வந்து வில்லனை வந்து என்ன பண்ணுவோம், வில்லனாவே நம்ம வந்து கற்பனை பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. ஆனா அவனுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்புகள்லாம் என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அதே போலதான் என்னது ராவணன் கிட்டையும், சரிங்களா. அப்ப ராவணன் வந்து என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்ல இல்லையா? இப்ப ராவணன் வந்து யாரு, ராமனால ஃபுல்லுமே என்னது சம்ஹாரம் பண்ணி அவரால அவர் வந்து என்ன பண்றாங்க, எல்லா ஒரு இந்த மாதிரியான அதர்மத்துல இருக்கவங்க எல்லாரையுமே வந்து என்ன செய்வாங்க, யாரோ கடவுள் தான் என்ன பண்ணுவாரு, ஒரு அவதாரமா எடுத்து என்ன பண்ணுவாரு, அந்த எதிராளியான அந்த ஒரு அசுரனை வந்து ஃபுல்லும் வதம் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருக்குமே என்னது ஃபுல்லுமே நல்லா வந்து நல்லவனாவே இருக்கணும் அப்படிங்கவும் முடியாது, சரியா. அதே போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறுதலா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை ஏத்துக்கணும். அவர் உயிர் பிரியற நேரத்துல லக்ஷ்மணன் போய் என்ன செய்யறாரு, ராவணன்ட்ட போய் அவர் உயிர் பிரிய போறது, அவர்கிட்ட போய் எப்படி வந்து நல்லபடியா வாழ்க்கை நடத்தணும், அரசாட்சி செய்யணுங்கிற ஒரு பெரிய, அவர் வந்து ஏன்னா ஒரு காலத்துல எல்லாரையும் அடக்கி ஆண்டவர் ராவணன் அப்படிங்கிறவர், எல்லா லோகங்களையுமே அடக்கி அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் கைக்குள்ள வச்சிருந்தாரு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு என்னது கண்ட்ரோலிங் பவர் இருக்குன்னா அவர்கிட்ட என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீ போய் கேட்டுண்டு வா, நான் கேட்டேன்னே சொல்லு கேளு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ராவணனும் ரொம்ப சந்தோஷமாதான், அவர் கோவப்படல, ஓகே ராமனே நம்ம கிட்ட வந்து நம்ம பண்புகளை கேக்குறாங்க, பண்புகள் இல்ல அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எப்படி டிக்டேட் பண்ணணும், எப்படி ரூல் பண்ணணும் அப்படிங்க கூடிய ஒரு வரைமுறைன்னு சொல்றது, எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு பெரிய ரூலரா இருந்தோம்னு சொன்னா என்னென்ன நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லும் போது, ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னு சொன்னா அது இன்னைக்கே செய்யணும். அந்த பழமொழி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நன்றே செய் இன்றே செய், இப்பவே செய்யணும், இன்னைக்கு நடத்துற பழத்தை இன்னைக்கே படிங்க. நான் உன்னை கம்பேர் பண்ணிதான், உன்னுடைய வயசுக்கு நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கம்பேர் பண்ணி சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு தீய செயல் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு முறை இருமுறை யோசிச்சு செய்ய, அடுத்த
தீய செயல்ங்கிறது மனசுல வரவே கூடாது. வந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும், செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா. அப்படி யோசிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல மனது வேண்டாம் விட்டு தள்ளிடும். அதே போல என்ன பண்ணக்கூடாது, நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ என்னைக்குமே பகைச்சுக்க கூடாது. யார் உன்னை இடி துரைச்சு டே தப்பு செய்யறடான்னு சொல்றானோ அவன் தான் உண்மையான நண்பன். அதே மாதிரி தொடர்ந்து நீ வெற்றிகளையே பார்த்துட்டு இருக்கன்னு சொன்னா அதனால அகம்பாவம் வரவே கூடாது என்னைக்குமே. அதுதான் மெயினான விஷயம். அதே போல யாரையும் எளிதாக, இப்ப வந்து நீ வந்து எக்ஸாம்பிள், நீ ரொம்ப பெரிய டாப்பர், 100 மார்க் வாங்குறவன், இன்னொரு குழந்தை 40 மார்க் தான் எப்பயுமே வாங்கிட்டு போவான்னா அவனை வந்து குறைவா எடை போடாத. அவனுக்கு மார்க் வாங்க தெரியலையே தவிர அவன்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கணும். அதே போல சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்திங்கிறது என்னைக்குமே வேணும், பொறுமைங்கிறது என்னைக்குமே வேணும். மத்தவங்களை பார்த்து என்னைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாவது இரக்கப்படணும். இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தலைவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல பண்புகள். தலைவனுக்கு மட்டும் இல்ல, ஒரு மனுஷனுக்கு, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பண்புகள். இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலே நம்ம தலைவனா மாறிடுவோம். தலைவன் சொன்னா நமக்கு கீழே இருக்கிற 10 பேர் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. நீ உதாரண மனிதனாக என்னைக்குமே சமுதாயத்துல இருக்கணும்னா இந்த நல்ல பண்புகள் உன்கிட்ட இருக்கும்போது ஒரு சிறப்பான குழந்தையா, சிறப்பான மாணவனா, சிறப்பான மனிதனா இந்த சொசைட்டில உருவாவீங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.